வணக்கம் நண்பர்களே, இனிய மாலை வணக்கங்கள். இது என்னுடைய 224வது தொலைக்காட்சி பதிவு, யூடியூப்பு ஒளி ஒளி காட்சி பதிவு. ஆன்மீகன்ற தலைப்பில் இது 12வது பாகம், பார்ட் 12. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு, ஏன் இந்த வீண் அலைச்சல்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். தேவையில்லாத என்ன பொறாமப்படுறது, இல்லை அலையிறதுன்னு வாங்க, எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. சிலருக்கெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது, எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது, எவ்வளோ துணிமணி நகை இருந்தாலும் பத்தாது. அந்த மாதிரி அலைச்சலை பற்றி நான் பேச போகிறேன். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எவ்வளோ பேர் வறுமையான நாட்டில் இருக்காங்க. ஒரு வேளை பாலுக்கு கூட வசதி இல்லாத, ஒரு பிரெட்டு துண்டுக்கு வசதி இல்லாத, எவ்வளோ சின்ன குழந்தைங்க செத்து போகுது. நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். இந்தியாவே வளரும் நாடு, பொருளாதார நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு, வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியாது. இங்கேயே வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்னு வாங்க, உலக வறுமை இண்டெக்ஸ்னு வாங்க ஒரு இது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா எங்கேயோ பின்தங்கி இருக்கு. இந்தியாவில் எவ்வளோ பேர் வறுமையில் இறக்குறாங்க, சிறு குழந்தைங்க இறக்குது, ஸ்டண்டர்ட் க்ரோத்துன்னு வாங்க. தேவையான உணவு கிடைக்கவில்லை என்றால், தேவையான நியூட்ரிஷன் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டிய என்றாலும், குழந்தைங்க தொப்ப பெருசாக இருக்கும், வயிற்றில் ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஸ்டண்டர்ட் க்ரோத்துன்னு வாங்க. ரொம்ப மெலிஞ்சிருப்பாங்க, ரொம்ப வியாதியஸ்தங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி இது. இந்தியாவிலே இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ இது விலை ஏறி போச்சு. அண்மையில் பார்த்திங்கன்னா தக்காளி, எல்லோரும் இந்தியாவில் இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா இல்லை யூஸ் பண்ணுறது, உணவுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் வெங்காயம் தக்காளி போட்டு தான் பண்ணுவாங்க. அது இல்லாத இதே கிடையாது. தக்காளி போய் 250 ரூபாய் கிலோ அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. என்னமோ விலை குறையும் குறையும் சொல்கிறாங்க, அவ்வளோவா குறையில. இதெல்லாம் வந்து நடுவில் இந்த வியாபாரிகள் அவங்களும் அலையிறாங்க. விவசாயிகளே நேராக கொண்டு வந்து விற்பனை பண்ணால் விலைவாசி இப்படி உயராது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு, மற்ற நாடுங்களை பற்றி நான் பேச முடியாது, எல்லாத்துக்கும் இடைத்தரகர்கள் வராங்க. இவங்கிட்ட இருந்து அவன் வாங்குறது, அவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தன் வாங்குறது, எல்லாம் இதாகி ஒரு 10 ரூபான்னு ஒரு விவசாயிக்கு ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு இது வாங்குறாங்கன்னா, அது உபயோகப்படுத்துகிறாங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க மனிதர்கள் அவங்களுக்கு வரும்போது 125 ரூபான்னு ஆயிடுது. இதுக்கு காரணம் இடைத்தரகர்கள், ஆளாருக்கு கொள்ளடிக்கிறாங்க, லாபம் பண்ணுறாங்க. இதுவும் அலைச்சல். ஒருத்தர் எவ்வளோ தான் பணம் இதுன்னு சேமிச்சுக்க முடியும், இறந்த பிறகு ஏதாவது ஒரு காசுனா எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. இதான் இந்துக்கள் இதில் ஒரு சிம்பாலிக்காக ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு நெத்தி காசுன்னு ஒன்று வைப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை. இருக்கிறாங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன், அதெல்லாம் வேண்டான்னு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் இறந்து போகிறாங்க. இறந்து போன பிறகு என்ன ஆகுது? அவங்க சேர்த்து வச்ச பணமும் எதுவும் அந்த பணத்துக்காக போகுது? கிடையாது. வெங்காயம் இது தக்காளி மட்டும் இல்லை, நான் சொன்னது ஒரு உதாரணம். எப்போ பாரு, நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா, ஒன்று வெங்காயத்தில் விலை ஏற்றுவாங்க, தக்காளியில் விலை ஏற்றுவாங்க. ரெண்டும் சாமானிய மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளுக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு, அன்றாட சமையலுக்கு. இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு. வட இந்தியர்கள் அதிகம் உபயோகப்படுத்தும் ஒரு காய்கறின்னு பார்த்திங்கன்னா, காயின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. அதுலேயும் இது மாதிரி அடிக்கடி விலை ஏற்றிடுவாங்க. மற்ற காயில் விலை ஏற்றினா பரவாயில்ல, இதுக்கு பதிலாக அதுன்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி இது பண்ணால் அதுக்கு இது கிடையாது, வேற்று கிடையாது, ஆல்டர்னேட்ஸு. இதுக்கு பதிலாக அதை உபயோகப்படுத்தலான்னு வெங்காயம் தக்காளி அதை தான் இது உபயோகப்படுத்தணும் பண்ணுறது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, கோசு வெட்டி போட்ட பிறகு கோசு வெங்காயம் மாதிரி இருக்கும், இதெல்லாம் அலைச்சல்தான். ஏன் அப்படி அலையிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, அரிசி விலை, அரிசி வந்து சவுத் இண்டியன்ஸ் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நிறைய உபயோகப்படுத்துவாங்க சமையலில்.
சாப்பாட்டுக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்கும். அரிசி வந்து இந்தியாவிலே இப்போ தட்டுப்பாடாகுது, விலை ஏறி போச்சு. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இது 10% தான் ஏறி போச்சு, இன்னும் விலை ஏறினே இருக்குது. அதுக்கு காரணம் பற்றாக்குறை. அரிசி விளைகிற ஊர்லெலாம் மழை பெஞ்சு ரொம்ப அதிகமான மழை பொழிவு, நெற்பயிர்கள் தண்ணியில் மூழ்கி அதெல்லாம் போயிடுச்சு. அதனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, பொருளாதார தடை, ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்காங்க. நம்ம ஊர்லேயே இல்லை, ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு. அரிசி பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுமதி பண்ணுறது முதல்ல வந்து சைனா, அதுக்கு அடுத்தது இந்தியா, அதுக்கப்புறம் மொத்தம் இந்த தாய்லாண்டு, வியட்நாமு, பாகிஸ்தானு அதெல்லாம் வருது. பட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்தியா. இப்போ இந்தியாவில் ஏற்றுமதியை தடை பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, வெளிநாடுகளெல்லாம் அரிசி விலை ஏறி போச்சு. அரிசி வந்து சாதாரண அரிசி நான் சொல்கிறது, இன்னொன்று வந்து லாங் கிரெயின் ஜாஸ்மின் அரிசிவாங்க, அது அவ்வளோவா சமையலுக்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க, ஸ்பெஷலாக பிரியாணி அந்த மாதிரி இதுக்கு தான் உபயோகப்படுத்துவாங்க. சாதாரண அரிசி விலை ஏறி போச்சு. இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம், அமெரிக்காவே நல்லா வளர்ந்த நாடு, பொருளாதார நிலையும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறார்கள், நல்லா வசதியாக இருக்காங்க. அங்கே ஏழ்மையில் இருக்காங்கன்னா, அந்த ஏழ்மையில் இருக்காங்க அது வேறு மாதிரி இருக்குமா. நம்ம ஊரில் இந்தியாவில் ஏழ்மைன்னு சொன்னால் அது வேறு நிலை. தினசரி உணவுக்கே பணம் இல்லாத நிலைமை, அங்கே அப்படி கிடையாது. நல்லா இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கார் இருக்கும், போட்டுக்க துணிமணி இருக்கும், எல்லாம் இருக்கும். இது வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 20ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே அரிசி விலை ஏற்றம், அமெரிக்காவில் நல்லா வளர்ந்த நாடு, அங்கே நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரிசி தேவை. அங்கே கடையில் வந்து இருக்கு அரிசி, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆளுங்க போய்ட்டு இந்தியர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து இருக்காங்கல்ல, போயிட்டு ஒரு ஆள் வந்து 25 மூட்டை அரிசி அள்ளி கொண்டு செல்கிறார்கள். அவ்வளோ அரிசி அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும், எதுக்கு அந்த மாதிரி அள்ளின்னு போகிறாங்க. இதான் நான் அழைச்சேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானதை வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன அப்படி விலை ஏறி போச்சு. அங்கெல்லாம் ஒரு மூட்டைன்றது 20 பவுண்டு, ஒரு கிலோன்றது 2.2 பவுண்டு தோராயமாக, 20 பவுண்டு மூட்டை முன்னாலெல்லாம் $18 US டாலர் அம்மா இருந்தது, இப்போ $30, $35, $40 அந்த நிலைக்கு விலை ஏறி போச்சு, டபுள் ஆகிடுச்சு. பட் அரிசி அவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ உபயோகப்படுத்த போகிறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோன்னா ரஃபாக நீங்கள் சொன்னால் ஒரு பவுண்டு, அது என்ன உங்ககிட்ட பணம் இல்லையா, வசதி இல்லையா, நல்லா வசதியாக இருக்கீங்க அங்கே போய் நல்லா சம்பாதிக்கிறீங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நிறைய குறிப்பாக ஆந்திராவிலேருந்து போனவங்க நிறைய இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸ் இது கணினி இதில் இருக்காங்க, துறையில் இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, நல்லா அங்கே வருமானம். ஏன்னா அங்கே US டாலர்ஸில் கொடுக்குறான், அமெரிக்கன் டாலரில் அது கன்வர்ஷன் போட்டிங்கனால இப்போ கிட்டத்தட்ட US டாலர்ன்றது இந்திய ரூபாய் மதிப்பில் 82 ரூபாய். அதை வச்சு உங்களால் வாங்க முடியாதா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதத்துக்கு 7000 US டாலர் 8000 US டாலர்னு சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் சம்பாதிப்பீங்க, உங்கள் பொண்டாட்டி ஒரு பக்கம் சம்பாதிக்கும், உங்கள் பசங்க ஒரு பக்கம் சம்பாதிப்பாங்க. இதான் நான் சொல்கிறது, அலைச்சல்னு நான் சொல்கிறது இல்லை. இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அவங்ககிட்ட பணம் இருக்காது இந்த மாதிரி வாங்கி குவிக்கிறதுக்கு தேவைக்கு அதிகமாக. அன்றாட தேவைக்கு இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர், மெஜாரிட்டி ஒரு 90% அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ சமையலுக்கு அதை தான் வாங்கின்னு வராங்க. ஒரு கடைக்கு போய், மளிகை கடைக்கு போய், இது ஒரு 1/2 கிலோ கொடுங்க, இது ஒரு 50 கிராம் கொடுங்க, இது ஒரு இஞ்சி ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க, பச்சை மிளகாய் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க, நான் அவங்ககிட்ட எண்ணெய் ஒரு 100 மில்லி லிட்டர் கொடுங்க, அந்த மாதிரி தான் வாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க வசதி அவ்வளோ தான், அன்றைக்கு பணம் சம்பாதித்தது அவ்வளோ தான், அதை தான் உபயோகப்படுத்த முடியும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வச்சுட்டு நிறைய பணம் இருந்தும் அடையிறவங்க இருக்காங்க, இது தவறு என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இப்போ ஏஏன்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது என்னென்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இப்போ மனிதர்கள்லாம் எப்படி கற்றுக்கிறாங்க, பண்ணுறோம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதை பண்ணி அதை எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்னு கற்றுக்குறோம். அடுத்த தடவை பண்ணுறது முதல் தடவை பண்ணுவோம், ரெண்டாவது தடவை நல்லா பண்ணுவோம், ரெண்டாவது தடவை விட மூணாவது தடவை நல்லா பண்ணுவோம். இந்த இது வந்து இப்போ ப்ரோக்ராம், இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு எழுதுறாங்க, அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டா அதுவும் மனிதர்கள் மாதிரி நடந்துக்காங்க, மனிதர்கள் மாதிரி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அப்புறம் மனிதர்களுக்கு எங்கே தேவை, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க தேவையில்லாத, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அது எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கணினித்துறையில் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த கணினித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு பண்ணுறாங்க, இவங்க ப்ரோக்ராம்ஸ்ன்னு எழுதுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆளுங்க தேவையில்லை, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸே பார்த்துக்கும். இல்லை பொம்மைங்க, பொம்மைங்க கூடலாம் நான் சொல்கிறது ப்ரோக்ராம், மெஷின் லேர்னிங்கு அல்காரிதம், நம்ம கற்றுக்கிற மாதிரி அந்த இதை இது பண்ணிட்டால் அதே கற்றுக்குது. இது இன்னும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி வேலையை போயிடுச்சுன்னா எப்படி அலைவீங்கன்னு தெரியல. நீங்கள்லாம் இந்த மாதிரி இப்போ நல்லா வசதியாக இருக்கவங்களே வசதியாக இருக்கும் போதே அலையிறது, வேலையே சுத்தமாக இல்லை, சொல்றதுக்கே வழி இல்லை என்றால் என்ன செய்வீர்கள், இதை நினைத்து பாருங்கள். எப்பயுமே இருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து கற்றுக்கணும். நம்மளுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, மேலே இருக்கவங்களும் அவ்வளோ பார்க்கக்கூடாது, அதை பார்த்தா பொறாமை தான் வரும், பேராசை வரும். கீழே இருக்கவங்கள பாருங்கள், நம்மளுக்கு மேலே இருக்கவங்களோட கீழே இருக்கவங்க தான் அதிகம். அதனால் கீழே இருக்கவங்கள பார்த்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காது, இதெல்லாம் நல்லது, இதுக்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்னு இருங்க. தேவையில்லாமல் ஆசைப்படாதங்கள், படாதீர்கள். நான் சொன்ன மாதிரி மேலே போகும்போது யாரும் ஒன்றுத்தையும் தூக்கிட்டு போட்டதில்லை. சரி, இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். இது ஒரு இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டன நான் இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணி. அடுத்து விரைவில் இன்றொரு நல்ல தலைப்போடு நாம் சந்திப்போம். வணக்கம். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து பயனடையுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.